Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's number one travel brand. எடப்பாடியும் நாங்க இழக்க விரும்பல அப்படின்றாரு. இவர் எந்த கட்சிங்க முதல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எதற்கு வைத்தியலிங்கம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? இதுல எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியுமா? இன்னமும் இந்த பிரச்சனை ஓயாம போயிட்டு இருக்குது. இதுக்கு இன்னமும் ஒரு அந்த மாதிரி ஒன்றிணைகிற ஒரு காட்சிகள் எல்லாம் நடக்குமா? வாய்ப்பு இருக்கா என்ன? அரசியல் ரீதியாக அதிமுக வலிமை வருவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு அவசியம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது இருக்கை குறித்து சிந்தித்து இதற்கு இடையூறாக இருக்கிறார் என்ற பழி சொல்லுக்கு அவர் நிச்சயம் விரைவில் ஆளாவார். விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறது. விஜயனுடைய கட்சியும் இங்கு பெரிய ரோல்ல இருக்கிற மாதிரி நீங்களே ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டீங்க. விஜய் கட்சிக்கு மாநாடு நடத்துவதற்கான அந்த அனுமதி கிடைத்ததில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்த மாதிரி நீங்க ஏதாவது பாக்குறீங்களா? அவர் மாநாடு அனுமதி கொடுக்கறதுல போலீஸ் இழுத்தடித்தது என்ற ஒரு சித்தரிப்பு ஏற்பட்டு விட்டது. அவர் மட்டும் நடந்து போற மாதிரி ஏற்பாடுல சொல்லிருக்காங்க. இருங்க, மாநாட்டுக்கு விஜய்க்கு வரும், தலைக்கு வரும், தலைக்கு இதோட வரும். இதெல்லாம சார் ஒரு பேச்சு. சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவருடைய வயது என்ன? இவருடைய வயது என்ன? இன்னைக்கு அவர் தானே நம்பர் ஒன்னு, இவர் இல்லையே. சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன்னு. ஒருவேளை திமுக அட்டணி சிதறண்டால் வச்சுங்க, ரெண்டு கட்சி வெளியே போச்சுன்னு வச்சுங்க, இங்க யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரும். 26ல எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி வராது. கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும். அப்போ விஜய்க்கு வந்து ஒரு இத்தனை இடங்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு புது கட்சி உதயமாகுதுன்னா வேற கட்சியிலிருந்து முக்கிய ஆட்கள், முக்கிய தலைவர்கள் அல்லது இங்க சரியான ஒரு பிளேஸ் கிடைக்காதவங்க எல்லாம் அங்க போவாங்க. மூத்த தலைவர் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர் வந்து அங்க அவைத்தலைவர் மாதிரி போக போறாரு. எப்படி விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரனும் இங்க செஞ்சி ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லாம் பேச்சு எடுப்படுது. முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருந்தவர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள், ஓபிஎஸ் அணி அவர். இப்போ அதிமுக இல்லைன்னு அஃபீஷியல் அதிமுக சொல்கிறாங்க. அஃபீஷியல் அதிமுகனா எடப்பாடி அதிமுக. அவர் சொல்கிறாரு 2025 டிசம்பருக்குள்ளார எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், எடப்பாடியும் நாங்கள் இழக்க விரும்பல அப்படின்றாரு. எடப்பாடியை ஏன் இழக்க விரும்பலன்னு இவர் சொல்கிறாருன்னு தெரியலன்னு அதிமுக தலைவர்கள் சொல்கிறாங்க. இவர் எந்த கட்சிங்க முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எதற்கு வைத்தியலிங்கம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு? இதில் எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியுமா? இன்னமும் இந்த பிரச்சனை ஓயாமல் போயிட்டு இருக்குது. இதுக்கு இன்னமும் ஒரு அந்த மாதிரி ஒன்றிணைகிற ஒரு காட்சிகள் எல்லாம் நடக்குமா? வாய்ப்பு இருக்கா என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உள்ள சில முன்னாள் அமைச்சர்கள் இந்த இணைப்பு நடைபெறுவது நல்லது, கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்று கருதுகிறார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பவில்லை. அவர் இதற்கு சொல்லுகிற காரணம் கட்சிக்குள் மீண்டும் குழப்பம் வரும் என்பது அவர் கூறுகிற காரணம். ஆனால் அது உண்மையான காரணம் அல்ல. திரு ஓ பன்னீர்செல்வத்தை எளிதாக அவரால் சமாளித்து விட முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் கோஷ்டி சேர்க்கக்கூடியவர் அல்ல. சேர்த்திருந்தால் இன்றைக்கு அவர் இந்த பரிதாபமான நிலைக்கு ஆளாகி இருக்க மாட்டார். பரிதாபமான நிலை என்று நான் சொல்வது அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. நான் சொல்வது அவர் பக்கம் பெரும்பாலானவர்கள் இல்லை, அது யதார்த்தமான உண்மை. ஏன் இல்லை என்று சொன்னால் அவர் கோஷ்டி சேர்க்கிற மனப்பான்மையோடு அரசியல் செய்யவில்லை. ஆனால் எடப்பாடி கிளவராகவும் கன்னிங்காகவும் செயல்பட்டு பலத்தை சேர்த்து விட்டார். அவர் பிரச்சனை என்று நினைப்பது திருமதி சசிகலா அவர்களும் அவரை சார்ந்தவர்களையும் இணைத்துக் கொள்வதை. திருமதி சசிகலா வந்தால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா இல்லையா என்பதிலே சட்ட ரீதியாக இரண்டு கேள்விகள் இருக்கின்றன. அவருக்கு 6 ஆண்டு காலம் தடை இருக்கிறது, அதனால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் நான் அதிமுகவோடு முன்பு தொடர்பில் இருந்த, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அதிமுகவோடு முன்பு நன்கு தொடர்பில் இருந்த ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் பேசினேன். அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர். அவர் கூறுகிறார், இந்த பிரச்சனையை தேர்தல் கமிஷன் மற்றும் வழக்கு மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று திருமதி சசிகலா விலக்கு பெறவும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். தேர்தல் அரசியலில் பங்கேற்க ஒருவேளை இம்மாதிரியான கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் யாராவது தெரிவித்திருக்கலாம். இது ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம், திருமதி சசிகலா சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த இன்றைய அதிமுக புள்ளிகள், உதாரணமாக திரு செல்லூர் ராஜு, திரு காமராஜ், திரு உதயகுமார், திரு ஓஎஸ் மணியம் போன்றவர்கள் எப்போது வேண்டுமானாலும் முகாம் மாறிவிடக்கூடியவர்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கருதி அல்லது சந்தேகப்பட்டு, இது எதற்கு அவரை பலம் சேர்ப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும்? திரு விஜயபாஸ்கர் இருக்கிறார், இன்னும் சிலர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு கோணத்திலும் அவர் சிந்தித்து இது வேண்டாம் என்று நினைக்கலாம். ஆனால்
தூரநோக்கு கண்ணோட்டத்தோடு சிந்திப்பவர்கள், அதாவது எடப்பாடி சாருக்கு ஆசைப்படாதவர்கள். எடப்பாடி என்ன நினைக்கிறார், சசிகலா தன்னுடைய சாருக்கு வந்து விடுவாரோ என்று தன்னுடைய நாற்காலி கவலை, நாற்காலி குறித்த கவலை அவருக்கு இருக்கிறது. ஆனால் எடப்பாடி நாற்காலியை குறிவைக்காத சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, ஆனால் இரண்டாம் இடத்தில் தாங்கள் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள். பெயர்களெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பெயர்கள் தான், இருந்தாலும் நான் பெயர்களை தவிர்த்து விட்டு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ரெண்டாம் இடம் இருந்தால் போதும், அதாவது பவர் சென்டராக இருந்தால் போதும், நம்ம நினச்சி ஒரு 10 பேருக்கு சீட் வாங்கி கொடுத்தா போதும் என்று கருதக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம பவர்ஃபுல் பர்சனாக வரணும்னா கவர்மெண்ட் வரணும். சரி, கவர்மெண்ட் வரணும்னா சவுத்தில் ஜெயிக்கணும். வெறும் வெஸ்ட்டில் ஜெயிச்சு வண்டியை ஓட்ட முடியாது. வெறும் கோவை, ஈரோடு, சேலத்தில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியாது. டெல்டாவில் ஜெயிக்கணும், சவுத்தில் ஜெயிக்கணும். சவுத்தில் நிச்சயமாக இவர்களை சேர்க்காவிட்டால் இவர்கள் தனியாகவோ பாஜகவோடோ இல்லை யாரோடையோ சேர்ந்து 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 25,000 ஓட்டுன்னு வாங்கினாங்கன்னா அந்த ஓட்டு மார்ஜினில் தோத்தம்னா ஒரு 30 தொகுதி போயிடும். கண்ணுக்கு தெரிஞ்சு 30 தொகுதி போகுதுன்னா அதை ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று லார்ஜர் இன்ட்ரெஸ்டில் திங்க் பண்ணுகிறார்கள். நான் அவர்களோடெல்லாம் பேசியவன், பேசிவிட்டு சொல்லுகிறேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முதலில் ஆட்சி வர வேண்டுமா வர வேண்டாமா அதில் முடிவு பண்ணி ஆகணும். திமுகவை மீண்டும் வர அலோவ் பண்ண போகிறோமா அலோவ் பண்ண போகிறது இல்லையா, ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேவை வி ஷுட் செட் அவர் ஹவுஸ் இன் ஆர்டர், அதை ஒழுங்குபடுத்தி வலிமையாக்கணும். அப்போ தான் கூட்டணி கட்சி, அடுத்த ஸ்டெப்பு கூட்டணி, அவன் நம்மளை தேடி வருவான். இப்போ நம்ம அடுத்தவனை தேடி போகிற நிலைமையில் இருக்கோம். பிரேமலதா கூட்டணி விட்டு போயிடக்கூடாது, நம்ம தான் தூது விடணும். ராம்தாஸ் அந்த முகாமில் இருக்கார், பிஜேபி முகாமில், அவருக்கு நம்ம தான் தூது விடணும். ஆனால் ஏடிஎம்கே ஒன்றுபட்டு ஒரு வலிமையாகி எல்லாரும் மீண்டும் சேர்ந்துட்டாங்கன்னு வைத்தியலிங்கம் நினைப்பது போல் நடந்து விட்டால் ஒரு பெரிய மாநாடு கூட்டுறாங்கன்னு வச்சுங்க, பழைய ஸ்ட்ரென்த்தை காட்டி திருச்சியே திணறியது, நெல்லையே குலுங்கியதுன்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ கூட்டணி கட்சிகள், திமுக அணியில் உள்ள கட்சிகள் உட்பட, நான் சொன்ன தேமுதிக பாமக உட்பட, அவங்களுக்கு இன்னும் வலிமை கூடும், வேற வலிமை திமுகவில் கூடும், திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். ஆக அரசியல் ரீதியாக அதிமுக வலிமை வருவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு அவசியம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது இருக்கை குறித்து சிந்தித்து இதற்கு இடையூறாக இருக்கிறார் என்ற பழிச்சொல்லுக்கு அவர் நிச்சயம் விரைவில் ஆளாவார். இல்லை சார், வைத்தியலிங்கம் சொல்வது போல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உடன்பட்டு எடப்பாடியின் சகாக்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர், கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 10 தலைவர் இருக்காங்கன்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா, இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்களா? நிச்சயமாக இருக்கிறார்கள், முக்கியமான தலைகர்த்தாக்கள், முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இப்போது என்ன கருதுகிறார்கள் என்றால், ஒரு முறை முயற்சி எடுத்து 6 பேர் போய் பேசிவிட்டு வந்தார்கள். சரி, இவர் அதற்கு உடனே இது வரைக்கும் அவங்க அபிஷியலா அப்படி ஒன்று நடந்தது, அந்த 6 பேரில் ஒருவராவது இதுவரை அதை மறுத்தார்களா, அந்த செய்தியை தினப்பத்திரிகை, வாரப்பத்திரிகை, டெலிவிஷன் சேனல்கள் அத்தனையிலும் இந்த செய்தி வந்து விட்டது, யூடியூப் சேனல்கள் உட்பட. யாராவது ஒருவர், 6 பேரில் ஒருவர் குழுவாக சென்று சந்தித்தார்கள் என்று வந்தது, தனித்தனியாக இல்லை. திரு கே ஏ செங்கோட்டையன் இருப்பதிலேயே சீனியர், எடப்பாடி பழனிசாமியை விட அந்த கட்சியில் சீனியர் யார் என்றால் கே ஏ செங்கோட்டையன். அது உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன். செங்கோட்டையன் தலைமையில் போய், செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம், கே பி அன்பழகன், 6 பேர், இன்னும் ஒருத்தர் யார், 6 பேர் போய் சந்தித்தார்கள். சார், அந்த 6 பேர் பேரை டெலிவிஷன் சேனல்களில் வந்தது, பேப்பரில் வந்தது, வீக்லியில் வந்தது, நான் பேசியிருக்கேன், நீங்கள் பேசியிருக்கீங்க, எழுதியிருக்காங்க, மீடியாவில் எழுதியிருக்காங்க, டெலிவிஷனில் இதை வச்சு விவாதமும் வந்தது. 6 பேர் ஒருத்தராவது மறுத்தாங்களா சார்? சரி, யாரும் மறுக்கலல்ல. சரி, 6 பேர் மறுக்க வேணாம், இப்படி ஒரு சந்திப்பே நடைபெறவில்லை, என்னிடம் அப்படி யாரும் வந்து கூறவில்லை, எடப்பாடி பழனிசாமி மறுத்தாரா? அதுக்கு பிறகு எத்தனை பேர் செய்தியாளர்களை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி? அவரிடம் இந்த கேள்வியை கேட்க வேணாம் சார், இந்த மாதிரி பத்திரிகையில் ஒரு செய்தி போயிட்டுருக்கு, இது அப்பட்டமான அவதூறு, இந்த மாதிரி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு எடப்பாடி சொன்னாரா? சொல்லலை. ஆகவே அந்த சந்திப்பு நடந்தது உண்மை. நீங்கள் கேட்டீர்கள் இந்த கருத்தோடு ஒரு 10 பேர் இருக்காங்களான்னு. ஆமாம், இன்னும் 4 பேரை என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் அந்த 4 பேர் யாருன்னு. அவங்களுக்கு சங்கடம் வேணாமேன்னு நான் தவிர்க்க விரும்புகிறேன். அந்த 4 பேரோடும் நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். இப்பவும் வலிமையாக இருக்கிறதா தான் உணர்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி? நிச்சயமாக அவர் வலிமையாகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் பார்ட்டி அவர் கையில் இருக்கிறது, ஃபண்ட் அவர் கையில் இருக்கிறது. சரி, இன்னொன்னு சொல்றேன், இவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டு அவர் தேர்தலையும் சந்திக்க முடியாது. மாறாக செயல்பட்டுன்னா இப்போ சீட்டெல்லாம் அவர் தன்னிச்சையாக போட்ட முடியாது. அம்மா மாதிரி கிடையாது. அம்மா வந்து மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு 3 பேர் லிஸ்ட்டு கேட்பாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த 3 பேரில் வர வேண்டிய பேர்கள் வரலைன்னா அந்த மாவட்ட செயலாளர் திட்டு வாங்குவார், காலி. அவன் பேர் எதுக்கு எழுதலை?
உன் இஷ்டத்துக்கு லிஸ்ட்டு தயாரிப்பேன்னு கேட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் விடணும் டோஸு. அந்த மூணு பேர் லிஸ்ட்டில் இடம்பெறாதவர்களை எல்லாம் அவர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் 2011 தேர்தலின் போது. இந்த தகவலை நான் மிக நன்றாக அறிவேன். சரி, உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் திரு பூங்குன்றன் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். இன்னொன்று, திரு பூங்குன்றன் பெயரை கூறியதால் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். திரு பூங்குன்றன் அவர்களுடைய முகநூல் பதிவுகளை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா என்று தெரியல. அம்மா அவர்களுடைய உண்மையான விசுவாசி, தீவிரமான விசுவாசி, இன்றைக்கு அதிமுக பலவீனமான நிலையில் இருப்பது குறித்து வருந்துகிறார். அனைவரும் ஒன்றுபடுங்கள் என்று மன்றாடுகிறார். அந்த கோரிக்கையும் எடுபடாமல் அலட்சியப்படுத்தப்படுவது என்பது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களையும் அதிமுக நலம் விரும்புகளையும் நோக செய்திருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறது. விஜயனுடைய கட்சியும் இங்கு பெரிய ரோல்ல இருக்கிற மாதிரி நீங்களே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க. விஜய் கட்சிக்கு மாநாடு நடத்துவதற்கான அந்த அனுமதி கிடைத்ததில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா என்ன? இல்லை, அவர் மாநாடு அனுமதி கொடுக்கறதுல போலீஸ் இழுத்தடித்தது என்ற ஒரு சித்தரிப்பு ஏற்பட்டு விட்டது. அதை காவல்துறையும் தவிர்த்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஊடகத்துறையினரும் அளவுக்கு அதிகமான விளம்பர வெளிச்சத்தை விஜய் மீது பாய்ச்சுகிறார்கள் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். விஜய் அதற்கு ஒர்த்தல்ல. அவ்வளோ பெரிய விளம்பர வெளிச்சத்தை நீங்கள் பாய்ச்சுகிற அளவுக்கு, நேற்றைய தினம் கூட நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கு முன் இன்னொரு தொலைக்காட்சி, இரண்டு நண்பர்களுமே அந்த நெறியாளர்கள், எனக்கு வேண்டியவர்கள். பேசியவர்கள் அபத்தமாக பேசுகிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடும் ஒப்பிட்டு விஜயை பேசியது என்பது சகிக்க முடியாத ஒன்று என்று நான் சொல்லுவேன். கூட்டணி விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக விஜயை ஹைலைட் பண்ணி நீங்களே நாலு தடவை சொல்லிட்டீங்களே சார். சார், நான் சொல்லுவது ஒரு புதிய கட்சி வரும்போது இவர்கள் ஜூனியர் பார்ட்னர்ஸ். நான் சொல்வது ஒப்பீட்டை பற்றி சொல்லுகிறேன். ஓகே, நீங்கள் விஜய் கட்சியோடு கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா சிபிஎம் அதை விட மிக மிக குறைந்த வாக்குகள் உள்ள கட்சி. விஜய்க்கு ஆரம்பத்திலே ஒரு 8% வரும் அதிகபட்சம். ஆனா நீங்க 8% மட்டுமே வாங்கக்கூடிய ஒருவரை, அதுவும் கற்பனை அடிப்படையில் சொல்லுகிறேன். சில பேர் 5% வரும் என்கிறார்கள். நான் 8% அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறேன். சரி, ஓகே. 8% வாங்கக்கூடிய ஒருவரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல் இடைத்தேர்தலில் இருபெரும் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், ஒன்றுபட்ட காங்கிரஸ் இரண்டையும் வீழ்த்திய எம்ஜிஆரோடு எலி, இவர் எம்ஜிஆர் மாபெரும் மலை, இமயமலையும் எலியும் ஒப்பிடுவீர்களா நீங்கள்? ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆரோடெல்லாம் இவரை நீங்கள் ஒப்பிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இளைஞர் என்பதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். செல்லூர் ராஜ் எல்லாம் சொல்லியிருக்காரு சார், எம்ஜிஆர் போல நல்லது செய்யறாருங்க. இல்ல இல்ல, நல்லது செய்வது வேறு, புகழ் செல்வாக்கு வெளிச்சம் என்பது வேறு. நீங்கள் இல்லாத வெளிச்சத்தை ஃபோக்கஸ் லைட் போட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அதைத்தான் சொல்ல வந்தேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை தொடங்கினார். இதை எனக்கு சொன்னவர் கலைஞருடைய கேபினட்டில் இருந்தவர், அழைத்தவர் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர். எம்ஜிஆர் இயக்கம் அவரை வந்து நீக்குகிறார்கள். எம்ஜிஆரை நோட்டீஸ் கொடுத்து நீக்குகிறார்கள். அவருடைய திருக்கழுக்குன்றம் பேச்சு, லாயிட்ஸரோட பேச்சுக்காக கட்சியை விட்டு நீக்குகிறார்கள். ஒரு வாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரிகள் வெளியே வர முடியவில்லை. எம்ஜிஆர் வாழ்க என்று சாக்பீஸில் எழுதினால்தான் வண்டி அலோ செய்யப்படுகிறது என்று நான் இதை துக்ளக்கில் பதிவு செய்திருக்கிறேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அப்படி இருந்த ஒரு தலைவர் உங்களுக்கு எவனாவது கொந்தளிச்சானா? உங்களுக்கு காவல்துறையில் நீங்கள் இழுப்படுத்த இழுத்தடிப்பு பண்ணுது இழுத்தடிப்பு பண்ணுதுன்னு தினமலர் தினத்தந்தி அத்தனை பத்திரிகையில் எழுத வச்சிங்க. நீங்கள் ஒரு சினிமா நடிகர்ன்றதுனால அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை மீடியா தருது உங்களுக்கு. சரி, அதை தவிர என்ன பேக்ரவுண்ட்? விஜய்க்கு அப்படி ஒரு கேர்டர்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு ரசிகர்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? எப்படி சார்? நான் சொல்ல வர கருத்தை எனக்கு என்னால் உள்வாங்க முடியுது சார். இல்ல, நான் சொல்லுவது எம்ஜிஆர் அளவுக்கு இருக்காதுதான். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் விஷயம். அந்த பிம்பத்தை நீங்க கொடுக்காதீங்க. விஜய் இன்னைக்கு ரோட்ல நடந்து போனா, ஐயா மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைகடலன்னு அவருக்கு திரண்டதோ, அந்த அது போல விஜய்க்கும் திரளும் அப்படின்றது தானே எல்லாருடைய பார்வையா இருக்கு. எல்லாருடைய பார்வையா இருந்ததுன்னா அந்த பார்வையை கொஞ்சம் சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேச்சு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவருடைய வயது என்ன? இவருடைய வயது என்ன? இன்னைக்கு அவர் தானே நம்பர் ஒன், இவர் இல்லையே. சரி, மார்க்கெட்ல யார் சார் நம்பர் ஒன்னு? சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன்னு. வரிசையா கடை கேட்கறதுக்கு உட்காந்துருக்காங்க.
லோகேஷ் கனகராஜிலேருந்து நெல்சன்லேருந்து அத்தனை பேரும் தலைவர் எனங்களுக்கு அடுத்த படம் ஒன்று கொடுங்கன்னு சன் டிவிலேருந்து வெவ்வேறு நிறுவனங்கள் உட்காந்துருக்கு லைக்காலேருந்து. ஆனால் லாஸ் ஆனதாக இவர்கிட்ட காசு கேட்டிருக்காங்க, அவர்கிட்ட கேட்காமலாம் நடந்துருக்கு. இல்லை இல்லை, நீங்கள் சொல்லியிருக்காங்க சார், அதை நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் பதிவு செய்யுங்க. நான் சொல்ல வந்தது, நீங்கள் சார் ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நடிகை போனால் இவரோட கூட்டம் வருது சார், நீங்கள் இதெல்லாம் ஒரு கூட்டம்னு பேசிகிட்டு இருக்காதீங்க சார். ஓகே, விஜய் அரசியலில் சில கட்சிகளுக்கு பயன்படுவார். அவரை காமிச்சு இங்கே சீட்டு வாங்கலாம், அங்கே போகிறேன்னு சொல்லலாம், அதிமுக பார்த்து போகிறேன்னு சொல்லலாம், விஜய் காமிச்சு போகிறேன்னு சொல்லலாம். இதுக்கு தான் யூஸ் ஆகும். அதற்கு மேலே ஒன்றும் பெருசாக ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் சாதிக்க வாய்ப்பே இல்லை சார். திண்டுக்கல் எலெக்ஷனில் எம்ஜிஆர் இடைத்தேர்தலில் வரலாறு படித்தார் சார். மாயத்தேவர், ரெட்டையிலே அப்போ புதிய சின்னம், அது உங்களுக்கு தெரியுமா? எஸ்ஐடி கூட கிடையாது. அது அண்மையில் எனக்கு அளித்த நேர்காணலில் ஏசி சண்முகம் சொல்லியிருந்தார், ட்ரங்கால் புக் பண்ணிவிட்டு ஒரு பொட்டி கடையில் எம்ஜிஆருக்கு ட்ரங்கால் புக் பண்ணிவிட்டு எஸ்டிஎஸ்சி எல்லாரும் அவன் நின்றுட்டு இருந்தாங்களாம் மூணு சின்னம் சொல்கிறதுக்கு. இதுதான் ஈஸியாக இருக்கும் இதை தேர்ந்தெடுக்கன்னு எம்ஜிஆர் சொன்னதை வரலாறு எனக்கு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், ஈஸியாக இருக்கும் வரையிறதுக்குன்னு. முதல்ல வரைஞ்சி ரெட்டலை சின்னத்தை காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த கட்சி திமுக எல்லாத்தையும் தோக்கடிச்சு எம்ஜிஆர் புதிய வேட்பாளர். சப்சிக்வெண்ட்டாக பாண்டிச்சேரி தேர்தல் ஆட்சி அமைச்சார். ஆமாம், சப்சிக்வெண்ட்டாக எம்ஜிஆர் ஆட்சிக்கே வந்துட்டார். அந்த கதையெல்லாம் இங்கே நடக்க போகிறது இல்லை. ஓகே, ஓ ஒன்றும் பெருசாக சோபிக்க முடியாதுன்றீங்க விஜய். நிச்சயமாக நடக்காது. அவர் TN07 CM 2026 போர்டெல்லாம் காரில் படத்துலலாம் வந்துருச்சு சார். நீங்கள் அது நல்லா இது சார், ஆசையாக நீங்கள் கூட போட்டுக்குங்க. எனக்கு கேட்டால் நீங்கள் நல்லா சொல்கிறேன், மாதேஷும் நல்லா ஒரு ஓரளவு நல்ல பாப்புலர் உள்ளவர். அதை மாதிரி நம்மளும் சொல்லிக்க வேண்டியதுதான். இல்லை இல்லை, நம்மளும் சொல்லிக்க வேண்டியதுதான் சார். அதாவது ஆசை இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு 8% 5%, அதே போல் இந்த அலைன்ஸ் பார்ட்னருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். அதற்கு மேலே சோபிக்கு அதற்கு முதல் தேர்தலிலே பெரிய வாய்ப்பு இல்லை. இங்கே மாற்றத்திற்கான தேவை இருக்குது, அவசியம் இருக்குது. நான் இல்லை என்றே சொல்ல மாட்டேன். தமிழக அரசியலில் மாற்றத்திற்கான தேவை இருக்கிறது. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை ஊட்டவர்கள் மேலே வரணும் சார். நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கு ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்துட்டுருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியே 2026 வந்துடுமானா டவுட்டு தான். ஆனால் மாற்றத்திற்கான தேவையும் அவசியமும் இருக்கலாம், சூழல் இருக்கான்னு பார்க்கணும். இன்றைக்கு வந்து கூட்டணி அரசியல் முக்கியத்துவமாக இருக்குது. நீங்கள் நான் தான் சொன்னேன், ஒருவேளை திமுக கூட்டணி சிதறுண்டால் வச்சுங்க, ஒரு ரெண்டு கட்சியும் வெளியே போச்சுன்னு வச்சுங்க, இங்கே யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரும். 26 எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வராது. கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் சார். அப்போ விஜய்க்கு வந்து ஒரு எத்தனை இடங்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம், அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த மாற்றத்திற்கான சூழல் இல்லாமல் இந்த திமுக அணி நீடிச்சா மாற்றம் அப்போதும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சார். திமுகவை வீழ்த்துவதற்கு அதற்கு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்த வலிமையான கூட்டணி தேவை. ஆனால் அதற்கான சமிஞ்சைகள் இன்றைய தேதியில் தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு புது கட்சி உதயமாகுதுன்னா, வேற கட்சியிலிருந்து முக்கிய ஆட்கள், முக்கிய தலைவர்கள் அல்லது இங்கே சரியான ஒரு பிளேஸ் கிடைக்காதவங்களாம் அங்கே போவாங்க. இது ஒரு புது கட்சி உதயமானாவே அது நடக்கும். அப்படி யாரேனும் போக வாய்ப்பு இருக்கா? இப்போ ரொம்ப முக்கியமாக அதிமுகவில் இருக்காரு, அவர் அமைப்பு செயலாளராக இருக்காரு, மூத்த தலைவர் திரு செஞ்சி ராமச்சந்திரன். அவர் வந்து அங்கே அவைத்தலைவர் மாதிரி போக போகிறாரு. எப்படி விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரனும் இங்கே செஞ்சி ராமச்சந்திரன் அப்படின்லாம் பேச்சு எடுப்படுது, வாய்ப்பு இருக்கா? நான் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களை குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை, ஆனால் அவரை பண்ருட்டி ராமச்சந்திரனோடு ஒப்பிட முடியாது. பண்ருட்டி ஆனவர்கள் பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி செல்வி ஜெயலலிதா ஆகிய 4 முதலமைச்சர்களால் மதிக்கப்பட்ட, அவர்களால் அறிவுக்கூர்மையான ஒரு மனிதர் என்று போற்றப்பட்ட ஒருவர். ஐநா சபை வரை சென்று நம்முடைய தமிழ் மக்களுடைய குரலை எதிரொலித்தவர். நான் 4 திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்களால் மதிக்கப்பட்டவர் என்று சொன்னேன். 2 பிரதம அமைச்சர்களால் முக்கியமானவர் அல்லது விவரம் தெரிந்தவர் என்று மதிக்கப்பட்டவர். ஒருவர் இந்திரா காந்தி, இன்னொருவர் ராஜீவ்காந்தி. 2 பேரும் அவர் எந்த அளவுக்கு மதித்தார்கள் என்று அதிமுக சார்பு ஏடுகளில் சிறிது காலம் பணியாற்றியவன் என்ற முறையில் நான் நன்றாக அறிவேன். ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு செஞ்சி ராமச்சந்திரன் களப்பணியாளர், ஒரு செயல் வீரர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கியமாக மாவட்ட செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர். கலைஞரால் பாராட்டப்பட்ட ஒரு தளகர்த்தர், அதிலெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இன்றைய அவருடைய வயது முதிர்ந்த சூழ்நிலையில் வேகமாக செயல்பட முடியாது. ஆலோசனைகள் சொல்லலாம், கட்சி அமைப்புகளை எப்படி கட்டமைக்கலாம், அதுக்கு தான் அந்த அவைத்தலைவர், அதற்கு பயன்படலாமே தவிர ஓகே
அவர் மட்டுமே ஒரு பெரிய தூணாக மாற்றமாக இருந்து விட முடியாது. இன்னும் நிறைய தூண்கள்லாம் அதுதான் நான் சொல்றேன், அது நான் சொல்கிறேன். ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த கட்சிகளிலே பங்காற்றிய முக்கியஸ்தர்கள், ஒரு மாவட்ட அளவில் பொறுப்புகளில் இருந்தவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், விஜய் கட்சியை நாடி சென்றால் அது அப்போது நிச்சயமாக அவருடைய அவருக்கு அது நிச்சயமாக வலிமை சேர்க்கும். உங்களுக்கு ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அது அந்த மாதிரி நடக்கலை. நடக்கலைன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்த சமயத்தில் சில இந்நாள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். அன்றைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். இது குறித்து நானே அவரிடம் பேசியிருக்கிறேன், சூப்பர் ஸ்டாரிடம், இந்த மாதிரி உங்களோடு சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், பொறுத்திருந்து முடிவு செய்வோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அதன் பிறகு கொரோனா பெருந்தொற்று வந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அரசியலில் அனுபவம் மிக்கவர்கள் அவரோடு இணைவது நல்லது. ஆனால் அப்படி அனுபவம் மிக்கவர்கள் இணைகிற போது பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட். இல்லை என்றால் நீ சமூகத்திலே வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை திருத்த போகிறேன், ஊரை திருத்த போகிறேன்ற உன் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அக்யூஸ்டு, ஒருத்தன் கோர்ட்டில் நாலு கேஸ் இருந்தது, ஒருத்தன் ரெண்டு கேஸ் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே அவருக்கு பாதி நாள் தீர்ந்துடும். ஆகவே அப்படி எடுத்துக்கொள்கிறவர்களை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் அவர் இருப்பார்.